சத்தமா பேசு கேட்காது கேட்காது சத்தமா முடியாது சரி சரி ஓகே வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி சுபா இன்னியோட வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கோ இல்லையோ எனக்கு கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படினு நான் யோசிச்சேன் ஆக்சுவலா என்னோட பர்த்டே வந்து வரப்போகுது ஸோ இந்த மந்த் பர்த்டே மந்த்ங்கிறதுனால ஒரு சின்ன செலிப்ரேஷன் மூடுக்கு போகலாங்கிறதுக்காக ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன் ஹேர் ஹைலைட்ஸ் பண்ண போறேன் லைக் ஹேர்ல அங்கங்க கொஞ்சம் ஒரு கலர் வந்து கொடுத்து ஹைலைட்ஸ் பண்ணுறது ஸோ இது ரொம்ப நாளாக பண்ணலாமா வேண்டாமா எப்படி இருக்குமோன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு துணிஞ்சடிச்சு பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன் ஸோ அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போறீங்க எப்படி இருக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கு அப்படின்னா இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அங்கங்கே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரியான ஹைலைட்டிங்கை பண்ணிக்க முடியும் ரொம்ப சிம்பிளாக பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகாமல் என்ன மினிமல் இதில் பண்ண முடியுமோ அதுதான் நான் பண்ண போகிறேன் வாங்க இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஹைலைட்ஸ்க்கான கம்ப்ளீட் டுட்டோரியல் வீடியோனே சொல்லுவேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வீட்லேயே ஈஸியாக ஹேர் ஹைலைட்ஸ் பண்ணிக்க முடியும் பட் அந்த சூஸிங் த கலர் தான் மேட்டரிங்க நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு புக்கை கொடுத்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக டிசைட் பண்ணிட முடியும் எனக்கு என் ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணது ப்ளீச்சிங் மட்டும் பண்ணிடவே பண்ணிடாத அது வந்து ஹேரை ஸ்பாயில் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதை நான் திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பட் அந்த கடையில் அவங்க ப்ளீச் பண்ணி தான் பண்ணுவேன்னு சொன்னதுனால நான் வந்து அந்த கடையிலேருந்து வெளியில் வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஷாப்புக்கு நான் போன பார்லருக்கு அந்த பார்லரில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக அங்கே இருந்த ஆட்கள் வந்து என்னை வந்து கைட் பண்ணாங்க நான் என்னோடய பிக்சர்ஸ் எல்லாம் காமிச்சு இந்த மாதிரியானது தான் என்னோடய ரெக்கொயர்மெண்ட்டுன்னு க்ளீனாக சொன்னேன் ஸோ அங்கே இருந்த ஆட்கள் வந்து என்னை அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து நல்லாவே கைட் பண்ணார் ஆஸ் அ ஃபஸ்ட் டைமராக நான் போனதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆடாவும் தெரியாது ஆஸ் வெல் அஸ் ஒரு ஹைலைட்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொன்னார் ஒரு நியூவாக ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான கைடன்ஸ் நமக்கு தேவை அது ப்ராப்பராக கைட் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் போயிருக்கணும் இல்லைனா நீங்கள் வீட்லேயே பண்ணுறீங்கனாலும் இந்த விஷயங்களை பார்த்து கண்டிப்பாக நல்லா பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 strands தான் பண்ண சொன்னேன் 2 வந்து அவர் சஜஸ்ட் பண்ணது இயர்ஸோட பின்னாடி ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம போனி டெயில் போடும்போது அப்படி தெரியும் அந்த ஹைலைட்ஸ் எல்லாம் வெளியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது எனக்கு வந்து வேலிட் பாயிண்ட்டாக இருந்தது ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபாயில வச்சு அந்த ஸ்ட்ராண்ட்ஸை மட்டும் எடுத்து அந்த டையை அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணிட்டாங்க நல்லா சீல் பண்ணி 2 sides ஃபோல்ட் பண்ணிடுறாங்க ஸோ தட் அடுத்த பக்கத்தில் இருக்க ஹேருக்கோ இல்லை வேறு எங்கேயாவதோ அந்த டை வந்து படாமல் இருக்கிறதுக்காக எனக்கு இது வரைக்கும் தெரியாது எப்படி ஹேர் ஹைலைட்ஸை மற்ற ஹேர்லலாம் படாமல் பண்ணுறாங்க அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நான் ஜஸ்ட்டுக்கு சூப்பர் மார்க்கெட்லேருந்து என்னோடய கலர் ஷேட் நான் வாங்கினேன்னா அது அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதர் சைட் ஆஃப் த இயர்லேருந்து அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ இது நியர்லி 5 to 10 strands வரைக்கும் பண்ணிப்பாங்க நான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பலை அதனால் 5 strands பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பஃப் போடுவோம்ல அந்த இடத்துலேருந்து பின்னாடி ஒரு ஃபியூ ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து அப்ளை பண்ணுறாங்க இதே மாதிரி அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படின்னு ஒரு 3 layers ஆஃப் அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் அப்ளை பண்ணாங்க கொஞ்சம் ஹேர் விட்டு விட்டு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபோர்ஹெட் வந்து அவங்க கலர் பண்ணவே இல்லை அப்படி பண்ணால் ரொம்பவே ஆட் ஆகிடும் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னா கூட ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபோர்ஹெட் பண்ணவே பண்ணாதீங்க இப்போ வந்து இது ஒரு 30 to 45 minutes ஊறணும் அப்போ தான் கலர் வந்து பிடிக்கும் ஹேரில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வரப்போகிற க்வெஸ்சன் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அந்த கலரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்தியன் ஹேர் கலர் 4 நம்பர் கோடில் இருக்குன்னா நம்ம வந்து +2 வரைக்கும் போகலாம் தட் இஸ் 6 வரைக்கும் போகலாம் இப்போ இந்த அவங்க காமிச்ச கேட்லாகில் நான் சூஸ் பண்ணது 6 தான் தட் இஸ் டார்க் ப்ளான் நேச்சுரல் ரெட்டு 7 பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் கலர் எப்படியோ மாறிடும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ரெட் வேணான்னா காப்பர் ஷேடுக்கும் நீங்கள் போய் ஒரு 6 code number இருக்கிற கலரை சூஸ் பண்ணிக்கலாம் ஐ ஃபெல்ட் இது வந்து நல்ல சூட்டபுளாக இருந்ததுன்னு நான் நினச்சேன் ரொம்பவும் அசிங்கமாக இல்லாமல் ரொம்ப கலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் அங்கங்கே ஃபியூ ஸ்ட்ராண்ட்ஸ் தான் இருந்தது ஸோ இதுக்கப்புறம் நீங்களே பார்த்து ஹேர் டையை வாங்கி அப்ளை பண்ண வேண்டியதான் இது சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எடுக்க ஆரம்பிச்சிட்டா இவனை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணனும்
அழகா இருக்கு. ஆ போடு அப்படியே. சரி சரி, கத்த வேணாம், பேசு. அதனால இந்த ஹைலைட்டிங் பண்ணணும்னு ஆசை. இந்த பர்த்டேக்கு நான் இந்த ஹைலைட் பண்ணிக்கா பார்த்துக்கணும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணி பார்த்தேன். சின்ன சின்ன ஆசைகளை அப்பப்போ நிறைவேற்றிக்கலாம். கண்டிப்பா இந்த விஷயம்லாம் ஹேரை கொஞ்சம் ஸ்பாயில் தான் பண்ணும். பட் மன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறதுனால ப்ராப்ளம் இருக்காது. இதுக்கு மேலே என்னால் கட்சி பேச முடியல, ரொம்ப நாய்ஸியாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்மா. பாய் பாய்.